guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா ஜெனோவாவோட ஹார்பருக்கு வந்திருக்கோம் நாம. சோ வாங்க எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்க ஹார்பர். ஜெனோவா சிட்டி ஃபுல்லா தெரியுது பாருங்க. இதுதான் ஃபுல் ஜெனோவா சிட்டி. உங்களுக்கு வந்து இந்த வியூல இருந்து பார்க்கிறதுக்கு அவ்வளவு நல்லா தெரியாம இருக்கலாம். நம்ம வந்து இந்த ஹார்பருக்கு அந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்து முன்னாடி ஹார்பர் இது இப்போ வந்து ரொம்ப வெல் டெவலப்டாக பண்ணி டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ஹார்பர் தான் பார்க்கலாம். பெரிய பெரிய ஷிப்லாம் அதெல்லாம் வந்துட்டு க்ரூஸ் இங்கேருந்து இங்கேருந்து பக்கத்து தீவுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஷிப். இந்த ஹார்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது. ஸோ எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. எப்படி ப்ரோ? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெயினான பிளேஸ். ஜெனோவாலே வந்துட்டு சென்ட்ரல் பிளேஸ்னால் இந்த இது தான். ஸோ இதுக்கு வந்து பிரின்சிபேன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1785 வந்துட்டு ஒரு பெரிய வார் நடந்த இடம் இது. ஸோ இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட்டுன்றனால வந்துட்டு அந்த வார் பழைய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் நாங்கள் பாருங்கள். கிரெயின் தான் ப்ரோ, அந்த காலத்து கிரெயின். அப்போ வந்து பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடந்த ஒரு போரில் வந்துட்டு பிரிட்டிஷும் ஜெனோவாவும் சேர்ந்து ஃப்ரெஞ்சை வந்து தாக்குனாங்க. அப்போ வந்து எப்படின்னா அது வந்து கரெக்டாக 1785 மார்ச் 13 அன்றைக்கி வந்து இங்கே பெரிய வார் நடந்தது. ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து உயிர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபைனலி பிரிட்டிஷ் ஜெயிச்சுட்டு ஃப்ரெஞ்சோட ஒரு 2 போட்டை வந்து பிரிட்டிஷ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த போட் இன்னும் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த போட்டை வந்து தனியாக காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த போட்டை. கோஸ்டல் கார்டா? அப்போ உள்ள ஸ்ட்ரக்சரே வந்துட்டு அந்த கோட்டைங்கள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியே வச்சுருக்காங்க எல்லாத்தையும். எப்படி புதுமை செய்யணும். மேபி அது டாப் வியூலேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியும் உங்களுக்கும். நான் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக எப்படி இருக்கும் டாப் வியூவிலேருந்து பார்த்தா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ இதுதான் வந்துட்டு ஃபுல் டாப் வியூ, இந்த ஊரோட ஃபுல் வியூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு விடுங்க. என்ட்ரன்ஸ் அங்கே இருந்தோம். ஸோ இப்போ அதோட பேக் சைடில் இருக்கோம் நம்ம. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வியூ. வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸி ஹார்பர்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இங்கேருந்து மெயினாக இதுதான் மெயினே. இந்த இங்கேருந்து தான் வந்து இதை சுற்றி இருக்க எல்லா இடத்துக்குமே வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய க்ரூஸ் இங்கே இருக்குது. அதாவது சொகுசு கப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இங்கேருந்து பக்கத்து தீவுக்கு வந்து ஒன் டே பாஸ் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் போகலாம். நம்ம வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோ இது? ஐஸ் ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் ஆமா. சோ ஃபுல்லா ஐஸா பறக்க வச்சிருக்காங்க. ஸ்கேட் மாதிரி ஒரு கூண்டு இருக்கு. அந்த பேண்டமிக் மேல வெயில் காலம் இருந்தாலும் அடிக்குதா? வேலை பார்க்குறாங்களா எப்படி? ஓகே அதுக்கு தான் மேலே இந்த கவர் இதெல்லாம் போட்டு பட் நார்மல் டேஸாக இருந்தால் பயங்கர கூட்டம் இருக்கும். மேபி இப்போ சம்மர்னால இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குது என்னால். அப்புறம் ஏன்னா எல்லோரும் சொட்ரு போட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வெயிலில் இருந்தால் வேர்க்கும், நிழலில் போனால் குளிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லோரும் அப்படி தான் போவாங்க. ஸோ காய்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஏரியா. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி தான் அப்படியே சும்மா உள்ளே போயிட்டு நம்ம போனது வந்து ஒரு சைடு தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த சைடு போக போகிறோம். இங்கே தான் வந்து நேவே பஸ், ஆக்சுவலி பஸ்ஸு மாதிரி ஷிப்பு போட்டு. ஸோ இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு இந்த பஸ்ஸு தான், இதுதான் பஸ் தான். இதில் போகலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வரும், அதில் நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு போய் காட்டுறேன், எப்படி இருக்கும்னு பார்ப்போம். 5:20க்கு அடுத்த ரைட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். உங்களால் ஏதாவது கெஸ்ட் பண்ண முடியுதா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரீ. லைக் இந்த ஒரு இடத்துலையே வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக வந்துட்டு ட்ரீஸ் வித் பேர்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அண்ட் இதுக்கு சென்டர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃபிஷ்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது. அண்ட் ஆர்டிஃபிஷியலாக டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே செட் பண்ணி இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோவிடில் இருக்கிறனால எதுவுமே ஓப்பனில் இல்லை. நம்ம வந்து ஓப்பனில் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக பேர்ட்ஸ்லாம் இருக்குது, பட் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதோட நைட் வியூ உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றத போட்டு காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல? கடலுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். சிம்பிளாக அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கு. ஸோ மேலே வந்து மரம், கீழே தண்ணி, இது எதுவுமே இல்லை. கொண்டாந்து பாருங்கள்.